நீதிபதிகள்லாம் அரசியல்வாதி காலை பிடிச்சு காலில் விழுந்து கெஞ்சி கதிரி தான் நீதிபதி பதவிக்கு வராங்கன்னு பேசுங்க. இதை விட நீதிமன்றத்தை நீதிபதிகளை அவமதிப்பிருக்கா அப்படி ஒரு பேசிட்டாரா? இப்போ நம்ம என்ன நீதிமன்றத்தை நோக்கி ஒரு கேள்வி. இப்போ மக்களின் வழக்கு வரும்போது, சாதாரண குடிகளின் வழக்கு வரும்போது எத்தனை ஆண்டுகள் அது இழுத்துட்டு செல்லப்படுது? நிலுவையில் எத்தனை லட்சம் வழக்கு இருக்குது நாடங்களும். ஆனால் ஒரு அரசியல் வழக்கு வரும்போது இந்த சின்னத்தவர் கொடுக்கலாமா வேணாமா காலையில் திருப்பி சொல்கிறீங்க, இவரை இங்கே புதைக்கலாமா கூடாதான்னா காலையில் திருப்பி சொல்கிறீங்க, ராத்திரியோட ராத்திரியாக கதவை திறந்து திருப்பி சொல்கிறீங்க, அப்படிலாம் நடக்குதுல்ல. இந்த நாட்டில் கருத்தியல் புரட்சி ஒன்று தான் இருக்குது. கருவியந்திய புரட்சியை செய்ய முடியாது, எங்கள் அண்ணனை போல செய்ய முடியாது, சுபாஷை போல செய்ய முடியாது. இன்றைக்கி கருத்தியல் புரட்சி ஒன்று தான், ஆயுதம் ஏந்திய புரட்சி இல்லை, அறிவு புரட்சி தான், அறிவாயுத புரட்சி தான் இருக்குது. முத்துக்குமார் சொன்ன மாதிரி அந்த புரட்சியை நிப்பாட்டிட்டீங்கன்னா, இவன் பேசலை, நீ பேசுவியா, அவர் வெவ்வேறு பேசுவாரா, வேறு பேசுவாரா, நாங்கள்லாம் பேசலை, யார் தான் என் மக்களுக்காக பேசுவார்? இந்த நாட்டுக்கு வரி கட்டி வாக்கு செலுத்துகிற ஒவ்வொருத்தனுக்கும் தகுதி இருக்குது கேள்வியாக்க. வீட்டு வரி கட்டி, மின்சார வரி கட்டி எல்லாம் செய்கிறோம்ல நாங்கள், அப்போ எங்களுக்கு தகுதி இல்லையா? கேள்வி வைக்கிறேன், மின்கட்டணம் வாங்க மாட்டேன், தகுதி இல்லை என்கிட்ட மின்கட்டணம் வாங்க மாட்டியா, சொல்லு நீ சொல்லு. இதெல்லாம் இந்த மாதிரி பேசுறது எப்படி ஒரு தலைவனுக்கான தகுதி? அதெல்லாம் மோடிக்கு முன்னாடி கொடையை கருப்பா பிடிக்க முடிஞ்சதா? உங்களுக்கு அந்த ஆண்மை இருந்ததா? அந்த துணிவு இருந்ததா? அந்த திமிர் இருந்ததா? கொடை கருப்பா தானே பிடிச்சிங்க. நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது கருப்பிடி காட்டினீங்க, கோபேக் மோடி, அதிகாரத்துக்கு வந்தவர் வெல்கம் மோடி, நீங்க எதுக்கு மத்தவங்களை பேசுறீங்க? எனக்கு தனிப்பட்ட இதுல வந்து பேசுறதுல இந்த நாட்டில் ஜனநாயக நாட்டில் ஒரு குற்றம், அதுக்கு ஒரு தண்டனை அப்படின்னு இருக்கிறத நம்ம ஏற்கவே முடியாது. ஏன்னா இன்றைக்கி என் தம்பி அனுபவிக்கிறார் சங்கர். இதுக்கு முன்னாடி நான் பேசுனதுக்கு தான் பல ஆண்டுகள், நான் உங்களுக்கு தெரியும் நிறைய காலங்கள் சிறையில் இருந்திருக்கேன். நீங்கள் பார்த்துருக்கோம் 2009-10 அப்போ அதில் இவங்க தான் இந்த திராவிட இயக்க தலைவர்கள்லாம் தான் சேர்ந்து நாங்கள் சின்ன பிள்ளையில இருக்கும்போது மேடையில் பேசுனது. உன் கருத்தை நான் ஏற்கலை, எதிர்க்கிறேன், ஆனால் நீ சொல்கிற கருத்தை சுதந்திரமாக சொல்கிறதுக்கான உரிமையை நான் உயிர் கொடுத்தாது போராடி பெற்றுத்தருவேன்னு வால்டேர் சொல்லியிருக்கிறாருன்னு சொன்ன மக்கள் பெருமக்கள் இவங்க தான். இப்போ நாங்கள் அந்த மாதிரி சுதந்திரமாக கருத்தை சொல்லும்போது அதை அவங்க சகித்து கொள்ள முடியல. அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் துணிந்து எதிர்ப்பவன் எவனோ அவனே உண்மையான ஜிகாத்துன்னு நபிகள் நாயகங்களுக்கு போதிச்சிருக்கிறாங்க. அந்த வழியில் தான் நாங்கள் செய்வோம். நீங்கள் வாயற்றவர்களுக்கு பேச முடியாத, வாயற்றவனுக்காக பேசாதவனும் அடிமை தான். அடிமைனா என்ன? அந்த மாதிரி அடிமையாக இருக்க முடியல. எங்களுக்கு அநீதினு தெரியுது, அதை எதிர்த்து பேசணும். அதான் அவர் பேசுனதுக்கு ஒரு குற்றம். அவருக்கு குறிப்பாக இந்த தண்டனை அவருக்கு வந்து நீதிமன்றத்தை எதிர்த்து பேசிட்டாரு, அவமதிச்சிட்டாரு அப்படின்னு. ஐயா ஆடிட்டு கணக்காளர் குருமூர்த்தியை விட என் தம்பி சங்கர் பேசிட்டாரு நினைக்கிறீங்க? நீங்கள் அவர் காணொலி இருக்கு, நான் வேணா உங்களுக்கு எல்லாருக்கும் உங்கள் பகிரியில் அனுப்புகிறேன். அரசியல்வாதி இந்த நீதிபதிகள்லாம் அரசியல்வாதி காலை பிடிச்சு காலில் விழுந்து கெஞ்சி கதிரி தான் நீதிபதி பதவிக்கு வராங்கன்னு பேசணும். இதை விட நீதிமன்றத்தின் நீதிபதிகளை அவமதிப்பிருக்கா அப்படி ஒரு பேசிட்டாரா? நீதிபதிகள் கேள்விக்கு அப்பாற்பட்டவர்கள் எப்படி இருக்குது? இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் பதில் சொல்லுங்கள். இந்த இந்த நாட்டில் மக்கள் காசில் ஊதியம் வாங்குகிற, சம்பளம் வாங்குகிற எல்லாருமே மக்களால் கேள்வி கேட்கப்படுறதுக்கு உரிமை இருக்குன்னு தான் அர்த்தம். அது அதானே ஜனநாயகம், அதானே மக்களாட்சி? பேசவே பேசாத, அதையும் பேசாதன்னு அப்படியே விண்ணுலகிலிருந்து ரெக்கையோடு இறங்கி வந்த தேவதூதர்களா நீங்கள்? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அதனால் அது இப்போ நம்ம என்ன நீதிமன்றத்தை நோக்கி ஒரு கேள்வி. இப்போ மக்களின் வழக்கு வரும்போது, சாதாரண குடிகளின் வழக்கு வரும்போது எத்தனை ஆண்டுகள் அது இழுத்துட்டு செல்லப்படுது? நிலுவையில் எத்தனை லட்சம் வழக்குகள் இருக்குது நாடங்களும். ஆனால் ஒரு அரசியல் வழக்கு வரும்போது இந்த சின்னத்தவர் கொடுக்கலாமா வேணாமா காலையில் திருப்பி சொல்கிறீங்க, இவரை இங்கே புதைக்கலாமா கூடாதானா காலையில் திருப்பி சொல்கிறீங்க, ராத்திரியோட ராத்திரியாக கதவை திறந்து திருப்பி சொல்கிறீங்க, அப்படிலாம் நடக்குதுல்ல. அப்போ நீதிமன்றம் எப்படி இயங்குது? அங்கே நீதிமன்றம் இல்லை, தீர்ப்பு மன்றங்கள் தான் இருக்குது. அப்புறம் அவரை தண்டிக்கும் போது அந்த இடத்துல நாங்கள் வந்து மக்களுக்காக பேசுகிற ஒருத்தன், ஒரு சக ஒரு மனிதனை வந்து எப்படி விட்டு கொடுக்க முடியும்? அதுக்காக தான் நாங்கள் அவருக்கு முழுக்க ஆதரவாக நிற்கிறோம். விமர்சனம் கேங்க, விமர்சனம்ங்கிறத நீங்கள் ஏற்க தெரியல, எதுக்கு இந்த இடத்துக்கு வாரீங்க? விமர்சனம், குற்றம் குற்றம் குறை கூறுபவர்களை புறந்தல்ல கற்றுக்கொள்ளுங்கன்னா ஆபிரகாம் லிங்கன் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கான், என் தலைவன் எனக்கு சொல்லியிருக்கான். விமர்சனம் என்பது வெறும் சொற்கள் தானே ஒழிய நம்மளை காயப்படுத்தும் கற்கள் அல்ல. வைரக்கற்களை விட்டெறிந்தால் குனிந்து எடுப்போம், வெறும் கற்களை விட்டெறிந்தால் தடுப்போம், அவ்வளோதான். இதில் போய் விமர்சனம்னா விமர்சனத்தை, விமர்சனம்னு ஒரு வித பாராட்டு தானே. விமர்சிக்க வேண்டிய விமர்சிக்கிற உங்களை விமர்சிப்பார் அவர், என்னை விமர்சிக்கிறாருன்னா விமர்சிக்கிற இடத்துக்கு ஒருத்தர் வந்திருக்காருல்ல, அது பெருமை தானே. என் தம்பி என்னை விமர்சிக்கிறாங்கிறது பெருமை தானே. அதில் என்ன இருக்குது? எனக்கு ஒரு வழியும் இல்லை, ஒரு கோபமும் இல்லை, ஒரு வருத்தமும் இல்லை. எனக்கு விளையாடாமல் வேர்க்காமல் விளையாடவே முடியாது தம்பி, அதில் விமர்சனம் இல்லாத வளரவே முடியாது.
விமர்சனங்களை நீங்க தாங்க முடியலனா விமர்சனத்தை தாங்க முடியாதவன் விரும்பியதை அடைய முடியாதேன்னு உலக கோட்பாடு. இதுதான் உலக கோட்பாடு. அவதூறுகளை தாங்க முடியாதவன் அற்ப வெற்றியை கூட தொட முடியாது. இதுதான் உலக தத்துவம். உலகம் பெற இருக்க வென்றவன் கூட வரலாறு இதுதான். இதில் போயிட்டு நீங்கள் இதை ஒரு குறையாக போயிட்டு அதிகாரத்தில் இருக்கிறனால டக்கு டக்குன்னு எங்களை தூக்கி தூக்கி குறவழியை நெரிச்சு போடுறீங்க. இப்போ இவ்வளவு இது இவ்வளோ காலம் முடக்கி போட்டிங்க, அவர் வேலையை தூக்கி வேலையை விட்டு தூக்கிட்டீங்க, இப்போ என்ன பண்ணுவீங்க நீங்கள்? என்ன என்ன பண்ணுவார் அவர்? இதெல்லாம் எவ்வளோ பெரிய கொடுமையான பழிவாங்கல்னு நீங்கள் தான் பார்க்கணும். எப்படி எப்படி நடந்துக்கிறது பாருங்க. அரசு கட்ட ஜனநாயகம் பேசுகிறாங்க. இதெல்லாம் திராவிட மாடலில் வருது. இதெல்லாம் இதெல்லாம் ஒரு திராவிட மாடலில் வருது. அதனால் இது சவுக்கு சங்கர் வந்து இன்றைக்கி தனி ஆளாக இருக்கலாம், அவருக்கு பின்னாடி இயக்கம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நான் அவன் பக்கத்தில் இருக்கேன். எனக்கு பின்னாடி பெரிய இயக்கம் இருக்குது. அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் வேலை செய்யணும். இன்னி சும்மா டக்கு டக்குன்னு நான் என்னையே இப்படித்தான் வேற மாதிரி பிடிச்சி பிடிச்சி உள்ள போட்டுக்கிட்டுதாக சிறு மீனாக இருக்கும்போது, அப்புறம் நான் பெருத்த மீனாக வரும்போது வலையவே கிழிச்சிருவானவனே தொட பயப்படுறீங்க. அவர் பேசுனதை விட அதிகம் நான் பேசியிருக்கேன். என்ன ஏன் தோடல நீங்கள்? இனி வரக்கூடிய காலங்களில் அவருக்கு ஒன்றும் இல்லை, அவனுக்கு எல்லாம் தெரியும். நான் ஒன்றே ஒன்றுன்னு சொல்கிறேன், எதுக்கும் அஞ்சிராத, பேசுகிறத நிறுத்திடாத. நம்ம மூச்சை இழக்கலாம், பேச்சை இழக்கக்கூடாது. அஞ்சுவதும் அடிபணிவதும் நம்ம பரம்பரைக்கே கிடையாது. இது எங்கள் கோட்பாடு. நாங்கள் நினைக்கிறத பேசுவோம், துணிஞ்சு பேசுவோம். இந்த வழக்கு இல்லை, எத்தனை வழக்கு இது என் மேலே எத்தனை வழக்கு இருக்குன்னு தெரியுமா தம்பி உங்களுக்கு? 125 வழக்கு இருக்கு. எல்லா மாவட்டத்திலையும் எல்லா நீதிமன்றத்திலையும் வழக்கு இருக்கிற ஒருத்தருக்கு நான் தான் இருக்கேன். எனக்கு முன்னாடி எங்கள் அண்ணன் நக்கீரங்கோபால் இருக்கார், அவருக்கு 200, எனக்கு 125. 200 இவங்க இறங்குறதுக்குள்ளே அதையும் நான் அதை தொட்டாலும் தொடலாம் சம்மன் பண்ணலாம். அந்த மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. நேற்று கூட நெய்தல் படை அமைப்பேன்னு சொன்னதுக்காக எனக்கு வழக்கு போட்டு விட்டாங்க. அங்கே போய் நேர் நின்றுட்டு தான் வந்தேன். என்ன கச்சத்தீவை வந்து திருப்பி எடுன்னு சொல்கிறேன். நான் வந்து பிரிவினைவாதி, கொடுத்தது கொடுத்ததான் சொல்கிறேன், நீ தேசியவாதியான்னு கேட்டேன்ட்டு என் மேலே ஒரு வழக்கு போட்டு அது ஒரு நாள் தங்கியிருந்து நேர் நின்றுட்டு மாவீரத்தினை முடிச்சுட்டு வந்தேன் சேலத்துலேருந்து. அது வழக்கு பார்த்து பயந்தால் விடியாது கிழக்கு தம்பி. அதெல்லாம் நாங்கள் அதுக்கெல்லாம் அஞ்சுறவங்க கிடையாது. துப்பாக்கி குண்டுக்கு நெஞ்ச காட்டி செத்த மரம்பறையில் வந்தவன் நாங்கள். இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. என்னத்தையோ ஒன்று பண்ணிட்டு போகிறீங்க, ஆடுறீங்க, அதிகாரம் இருக்குன்னு ஆடுங்க, ஒன்றும் இல்லை. அவருக்கு இந்த நீதிமன்றம்லாம் பிரச்சனை இல்லை, சீ ஸ்கொயர் தான் பிரச்சனை. அவர் பேசுனதில் என் வீட்டுக்கு வர்ற வழியில் பார்த்துருப்பீங்க எத்தனை பலாக இருக்குது. இங்கே கூட கடற்கரை சீ ஸ்கொயர். அவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்க, நீ ஓட்டை கொடுத்து ஒரு ஓட்டா நோட்டை கொடுத்து ஒரு ஓட்டா வாங்குறத விட மொத்தமாக நோட்டை கொடுத்து நாட்டையே வாங்கிட்டோம்னா நாடே நம்மளாட ஆகிடும். அதுதான் அவங்க கணக்கு. அதை எதிர்க்காமல் எப்படி இருக்க முடியும் ஒரு 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 இந்த நாட்டின் குடிமகன்? அதனால அது சண்டை செய்கிறாரு. அவர் சொல்கிறாரு, அதில் எனக்கு அந்த கருத்தில் நானும் பேசுகிறேன் அவரும் பேசுகிறாரு. நான் அவர் பேசினவரை அவர் தூக்கி உள்ள வச்சிட்டிங்க, என்னை தொட முடியல. அப்போ என் கருத்தை தான் நான் பேசி உள்ள போயிருக்கேன். அதனால தான் நான் என் தம்பிக்கு சப்போர்ட்டாக இருக்கேன், ஆதரவாக இருக்கேன். நீ பாப்பாடி பார்ப்போம், அதில் ஒன்றும் இல்லை. இப்போவும் அவனுக்கு என்ன சொல்கிறேன்னா, பேசுகிறத நிறுத்திடாது. என்னை கூட விமர்சிக்கமாக பேசு, பேசு, பேசுகிறத நிறுத்தக்கூடாது. அது வந்து இந்த நாட்டில் கருத்தியல் புரட்சி ஒன்று தான் இருக்குது. கருவி ஏந்திய புரட்சியை செய்ய முடியாது, எங்கள் அண்ணனை போல் செய்ய முடியாது, சுபாஷை போல் செய்ய முடியாது. இன்றைக்கி கருத்தியல் புரட்சி ஒன்று தான், ஆயுதம் ஏந்திய புரட்சி இல்லை, அறிவு புரட்சி தான், அறிவாயுத புரட்சி தான் இருக்குது. முத்துக்குமார் சொன்ன மாதிரி அந்த புரட்சியை நிப்பாட்டிட்டிங்கன்னா இவன் பேசலை, நீ பேசுவியா? அவர் வெவ்வேறு பேசுவாரா? வெவ்வேறு பேசுவாரா? நாங்கள்லாம் பேசலை. யார் தான் என் மக்களுக்காக பேசுவா? வேறு யாராவது வருவாங்களா? அதிகாரத்தை எதிர்க்க துணிவற்றவர்கள் அடிமை எப்படி உருவாகிறான் தம்பி? அநீதியை எதிர்க்க துணிவில்லாதவன் அதை சகித்துக் கொள்கிறான், தொடர்ச்சியாக சகித்துக் கொள்கிறவன் அடிமை ஆகிறான். நாங்கள் அடிமையாக இருக்க விரும்பலை, அவ்வளோதான். எளிய கோட்பாடு இதுதான். அதனால் நாங்கள் அநீதியை எதிர்க்க, அநீதின்னு தெரியுது, அதனால் சண்டை செய்கிறோம். சண்டைனா கம்பெடுத்து அடிக்கிறது அப்படி பண்ணல, கருத்தியல் சண்டையும் சண்டை தான். அதனால் அது அதனால் சங்கர் ஒரு தனி மனிதன்னு நீங்கள் யாரும் கருதிடக்கூடாது. அவன் ஒரு மாபெரும் இயக்கம், அவனுக்கு பின்னாடி தமிழ் சமூகம் நிற்கிது. அதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கிட்டு அரசுகள் வேலை செய்யணும். நான் கூட இவ்வளோ சீக்கிரம் வந்துடுவார்னு நினைக்கல, பேசினேன். 15 அண்ணே கணக்கில்லாத நான் எவ்வளோ நாள் நாங்கள் சொல்கிறோமோ அவ்வளோ நாள் கையெழுத்து போடணும், கட்டாய கழுத்து. நான் தான் தெரியுமே, என் ஆட்டோகிராஃபை ரொம்ப அரசு விரும்பும், அடிக்கடி நான் போட்டிருக்கேன். ஒரு தெரியும் நிறையலாம் போட்டிருக்கேன். இப்போ சங்கரோட ஆட்டோகிராஃபை விரும்புது இந்த அரசு. அதில் ஒரு கையெழுத்து போட என்ன விடுவாங்கன்னு நான் சொன்னேன், நம்ம இரு அப்புறம் 15 போடு, அப்புறம் நம்ம மறுபடியும் போட்டு அதை தளர்த்தி விடுங்கன்னு வழக்கு போடலான்னு சொன்னேன். அதுக்குள்ள இது தளர்ந்துருச்சு, அதில் எனக்கு மகிழ்ச்சி தான். பிறந்தநாள் வந்தால் தான் நலத்திட்டம் செய்வீங்க இல்லை? பிறந்தநாள் வந்தால் தான் எங்களுக்கு உதவி செய்வீங்க, அப்படி தானே?
சரி, அந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா அந்த ஜூனியர் விடன்கெலாம் நீங்கள் கொடுத்த விளம்பர காசை வந்துட்டு நீங்கள் செஞ்ச உதவிக்கு உதவி காசு எவ்வளவு? எஸ் 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 எஃப் ஐயா 18 பக்கமோ என்னமோ டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து 18 கோடி, ஒரு பக்கத்துக்கு 1 கோடி. டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஜூனியர் உடன் புத்தகத்தையே வாங்கிட்டீங்க. என்னடா அப்படி நீங்கள் புத்தன் பூலையை பிறந்துட்டீங்க நீங்கள் இந்த நாட்டில்? டேய், உங்களால் என்னடா நடந்துருச்சு? இந்த பூமியில் பெரிய பாரதல் வந்துருச்சு, என்ன நடந்துருச்சு சொல்லுங்கள். நீங்கள் என்ன என்ன இந்த பூமியில் பிறந்ததுனால என்ன என்ன நபிகள் நாயகம், நீ இயேசு கிறிஸ்து, நீங்கள் என்ன இது இல்லை என்ன இது? நான் ஆதரிப்பா அந்த இடத்துல நான் வேட்பாளர் விளக்கிக்கிட்டு என் தம்பி ஆதரித்து நான் விவசாய சின்னத்துலேயே நிற்கப்பேன். இல்லை, அவன் சுயேட்சையாக நிற்கிறான் நில்றான், நான் வேற ஆள் வேட்பாளரே போடலை, நான் போட்டி உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன், நான் வந்து வேலை செய்கிறேன்டான்னு செய்வேன். இப்போ எப்படி இருக்கு? ஊட்டணியா? இதெல்லாம் இல்லைங்க, எனக்கு நிறைய சொத்து இருக்குது, அவனுக்கு ஒன்றும் இல்லை. இந்தாடா 10 ஏக்கர்னு எழுதி வச்சா அது என்ன, அதுக்கு பேர் என்ன? பாசம்தான். அது கூட்டணியெலாம் ஒன்றும் கிடையாது. அதனால் என்கிட்ட இடம் இருக்குது, எனக்கு 234 தொகுதி என் தொகுதி இருக்குது. அதில் அவன் நிற்கிறான்னா அவன் ஒரு போராட்டக்காரன், ஒரு போராட்டக்காரனை முன்னிறுத்தி சண்டை செய்கிறதுல எனக்கு பெருமை தான். நாட்டையே ஆள்றதுக்கு தகுதியே இல்லாத ஒருத்தர் எங்களை குற்றம் சொல்கிறதுக்கே தகுதி இல்லைன்னு சொல்கிறதுக்கு எப்படி சொல்கிறது சொல்லுங்கள்? இதெல்லாம் ஒரு கொடுமை. இதெல்லாம் மனச்சான்று இருக்கிற ஒரு மனிதன் வந்து வெக்கப்படணும், கூச்சப்படணும். இதெல்லாம் பேசுகிறதுக்கு அவராக பேசுகிறாரு, எவனோ எழுதி கொடுக்குறா அதை எடுத்து பேசுகிறாரு. எங்களுக்கு என்ன, நாங்கள்லாம் குற்றம் சொல்லணும்? மாசத்துக்கு சொன்னது தான், நாங்கள் வந்து வன்முறை மீது தீராத காதல் கொண்ட மன நோயாளிகள் அல்ல, நாங்கள் தேசிய இன விடுதலைக்கான போராளிகள்னு. அது மாதிரி நாங்கள்லாம் வந்து பேசுகிறது வந்து எங்களுக்கு மனநோயெலாம் ஒன்றும் கிடையாது. அரசை குற்றம் சொல்லிடணும், இவரை விமர்சிச்சிடணும், இவரோட இவரை இதாக பேசிடணும்லாம் ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். தவறு தவறு தவற தவறுனு சொல்கிறோம், இதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை? ஆமாம், தவறு திருத்திக்கிறோம் தான் சொல்லணும், அப்படி தானே சொல்லணும். அதில் நீங்கள் எங்களை குற்றம் சொல்கிறதுக்கு ஒரு தகுதியை வளர்த்துக்கிறீங்கண்ணா. சரி, நீங்கள் பதவி இல்லைங்க, நான் முதலமைச்சர் ஆகிட்டு நாங்கள் வந்து தகுதியை வளர்த்துக்கிட்டு பேசுகிறோம், அப்படி பேசிட்டாமா? உங்களுக்கு இந்த நாட்டுக்கு வரி கட்டி வாக்கு செலுத்துகிற ஒவ்வொருத்தனுக்கும் தகுதி இருக்குது கேள்வி கேட்க. வீட்டு வரி கட்டி, மின்சார வரி கட்டி எல்லாம் செய்கிறோம்ல நாங்கள், அப்போ எங்களுக்கு தகுதி இல்லையா? கேள்வி கேட்குறேன், மின் கட்டணம் வாங்க மாட்டேன், தகுதி இல்லைன்ட்ட மின் கட்டணம் வாங்க மாட்டியா? சொல்லு, நீ சொல்லு. இதெல்லாம் இந்த மாதிரி பேசுறது எப்படி ஒரு தலைவனுக்கான தகுதி? அதெல்லாம் பாஜக ஆளு நாங்க இல்லைங்க, பாஜக ஆளு ஸ்டாலின். இதெல்லாம் பல குத்த நாங்க பார்த்துட்டோம். மோடிக்கு முன்னாடி கொடைய கருப்பா பிடிக்க முடிஞ்சதா உங்களுக்கு? அந்த ஆண்மை இருந்ததா? அந்த துணிவு இருந்ததா? அந்த திமிர் இருந்ததா? கொடை கருப்பா தானே பிடிச்சிங்க. நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது கருப்பிடி காட்டினீங்க. கோபேக் மோடி, அதிகாரத்துக்கு வந்தவர் வெல்கம் மோடி. நீங்க எதுக்கு மத்தவங்களை பேசுறீங்க? கொடையை கருப்பாக பிடிக்க முடியும் உங்களுக்கு வீரர் அந்த துணிவு இருந்ததா? கொடையை வெள்ள வெள்ளை கொடையை வாங்கிட்டீங்க, பச்சை கொடை மஞ்சள் கொடை கூடையாது, வெள்ளை கொடை பார்த்தியல்ல ஐயா இளையராஜாவுக்கு பட்டம் அளிக்கிறவளால? இதை எப்படி எடுத்துக்கிறது? என்னத்தையாவது பேசிட்டு இருக்காது தம்பி, வெறியாயிர போறேன். சும்மா பாதுகாப்புல வந்து சரியா செயல்படல அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் பெரிய ஐபிஎஸ் ஆச்சு, அவரே கொடுத்துருக்கலாமே. தம்பியே பெரிய ஐபிஎஸ் ஆச்சு, அவரே கூட நின்று பாதுகாத்துருக்கலாமே. எதையாவது சொல்லணும்னு சொல்கிறதான் தம்பி. இவங்களே மோடிக்கு பயந்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே மோடினா இங்கே இவங்க வந்து மந்திரமாக சொல்லிட்டு இருக்காங்க. மோடி மோடி இங்கிருந்து பறந்து போய் நன்றி சொல்லிட்டு வராங்க. இவங்க பாதுகாப்பு கொடுக்காமல் எப்படி இருப்பாங்க? இதெல்லாம் சும்மா அவர் ஏதோ சொல்கிறார். இதை விட என்ன பாதுகாப்பு? இப்போ அவருக்கு என்ன பிரச்சனை நடந்துருச்சு? பஞ்சாப்லையாவது அவரை கண்டுக்கல, அவர் சொன்னாங்க இங்கே எதோ காலில் விழாத குறையாக கெஞ்சிட்டு கிடக்குறாங்க, அவரை போய் பாதுகாப்பு இல்லைன்னு. தம்பிக்கு வேறு வேலை இல்லை, சரி எதையாவது சொல்லணும்னு சொல்கிறாரு. இப்போ நான் ஆளுநர் மேலே குறை சொல்கிறேன், நான் எதனால் சொல்கிறேன்? நான் ஒன்று கேட்குறேன், திமுக அரசு நியாயத்தை பேசு. நாங்கள் விமர்சிக்கிறோன்னா குற்றம் இருக்கு சொல்கிறோம், இதெல்லாம் வந்து ஒரு குற்றமா சொல்லுங்கள். திமுக அரசு அரசியல் கால் பண்ணுச்சுன்னா, இப்போ நாங்கள் ஆளுநரை நான் விமர்சிக்கிறேன், எனக்கு என்ன கால் பண்ணுச்சு? நீ எதுக்கு ஆன்லைன் வர்த்தகத்தில் அந்த விசிட் ஆட்டர் இருக்குல்ல, ஆன்லைன் ரம்மி அந்த விளையாட்டுக்கு அந்த தடைக்கு ஏன் கையெழுத்து போட மாட்டேங்கிறீங்க? நீங்கள் அறிவித்த மரணமே 30, அதுக்கு மறைக்கப்பட்ட மரணம் எத்தனை? விளம்பரத்தையாக தடுக்கிறியா நீ? நான் வந்து என் பேர் இவள், நான் வந்து இந்த யாதவ், நான் ஒரு பொம்பளை பேசுகிறேன், நான் வந்து ஏதோ கௌரி யாதவ், நான் ரம்மி விளையாடினேன், 1.5 லட்சம் சம்பாரித்தேன், என் கணவர்கிட்ட காட்டினேன், அது வந்து என்னுடைய வங்கியில் கிரெடிட் ஆயிடுச்சு என்று சொல்கிறார். இப்படி எத்தனை பெண்கள் செத்து போயிட்டாங்க. இந்த விளம்பரத்தையாக தடை செஞ்சு தொலைக்கிறீங்களா நீங்கள்? என்ன இது, என்ன என்ன இது சொல்லுங்கள்.
மக்களின் நலனில் அக்கறை காட்டாத ஒரு அரசு, மக்களால் நிறுவப்பட்ட ஒரு அரசு ஒரு ஒரு தீர்மானத்தை போடுது. நாங்கள் அதுக்கு போராடி தான், அவங்களா போடல, இதுக்கு நாங்கள் அறிக்கை கொடுத்து போராடி அதை போட வைக்கிறோம், அதை தடை செய்யணும்ட்டு. அதுக்கு ஆளுநர் கையெழுத்து போடணுன்னா ஏன் போடல? அதுக்கு சொல்லு, நீ சொல்லு. இப்போ ஆளுநர் மேலே நாங்கள் கோவப்பட்டால் அரசியல் காழ்ப்புணர்ச்சி. ஐயோ, மக்கள் மேலே இருக்கிற அன்புயா, பேரன்பு கொண்டு இந்த மக்களை நேசிக்கிறனால வர்றது. இதையே அண்ணாமலை பேச மாட்டேங்கிறாரு, என் தம்பி, என் அன்பு தம்பி ஐபிஎஸ் அதிகாரி. அண்ணாமலை கூடுதலாக ஒரு கேள்வியும் கேட்குறாங்க, ஆளுநர் வந்து இந்த சட்டம் முன்மொழிவுக்கு ஒப்புதல் தரலன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, இதுக்கு முன்னாடி அவசர சட்டம் நிறைவேற்றினப்ப ஆளுநர் கையெழுத்து போட்டு அவசர சட்டத்துக்கு அங்கீகாரம் கொடுத்துட்டாரு, ஆனாலும் அந்த அவசர சட்டத்தை கூட இவங்க அமல்படுத்தல, 6 மாசமா சும்மாவே தான் வச்சிருந்தாங்க, 6 மாசமா ரம்மி விளாண்டுகிட்டு தான் இருந்தாங்க தமிழ்நாடு முழுக்க. அவசர சட்டத்துக்கு ஆளுநர் கையெழுத்து போட்ட சட்டத்தை கூட நீங்க அமல்படுத்தாம இருந்துட்டு இன்னைக்கு வந்து சட்ட மசோதாவுக்கு மட்டும் கையெழுத்து போடலன்னு சொல்றது சரியா இருக்குமான்னு கேட்டு. அதுக்கு போட்டதுக்கு இதுக்கு போடல, என்ன பேனால பேனாலே பேனால மயிலே. மத்திய அரசு வசம்னா சைபர் குற்றங்களை கண்காணிக்கக்கூடிய அதிகாரம் இருக்கு, மாநில அரசுக்கு அந்த அதிகாரம் இல்லை, அது தொடர்பு ஆளுநர் ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்காரு, அதனாலதான் காலதாமதம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சைபர் கிரைம் இங்கேயும் தான் இருக்குது, என் பேச்சு என் தம்பி பேச்செல்லாம் அவங்க பதிவு செய்யலையா தம்பி? ஆளுநரோட வேலை வந்து போலீஸால் இன்வெஸ்டிகேட் பண்ண முடியுமா, ஒரு அரசு நடவடிக்கை எடுக்க முடியுமா முடியாதா, ஒரு சட்டத்தை செயல்படுத்த முடியுமா முடியாதான்றதெல்லாம் ஆளுநர் வேலை இல்லை, அனுப்பிச்சா கைது பண்ணும், அமைச்சரவையோட முடிவு அது, அமைச்சர் முடிவு தானே அது, ஆளுநர் அதை ஆற இல்லாமல். ஒரு கேள்வி இப்படி கேட்போம் தம்பி, அண்ணங்க இப்படி கேட்போம், 8 கோடி மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு அரசுக்கு இல்லாத அதிகாரம், மக்களால் தேர்வு செய்யப்படாத ஒற்றை மனிதனுக்கு எப்படி வருது? இது இது ஒரு ஜனநாயக அவமதிப்பு இல்லையா? மக்களாட்சியின் மக்களாட்சிக்கு எதிரான துரோகம் இல்லையா? நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் மேலே பல கலர்ஸ் கொடுத்துருக்குறாங்க கடந்த காலங்களில், இன்றைக்கி உங்கள் இருவருடைய சந்திப்பு பல வியூகங்கள் சந்தேகங்களுக்கு இடம் அளிச்சிடாதா, உங்களுடைய பார்வை என்ன? ஊகங்கள் சந்தேகங்கள்ன்றது எப்பவும் வரத்தான் செய்யும். அண்ணன் திரு சீமான் அவர்களாகட்டும் நானாகட்டும், நாங்கள் இருவருமே தமிழ் மக்களையும் தமிழ் தேசத்தையும் நேசிக்கிறோம், இந்த மக்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆளும் வர்க்கத்தினர் அதிகாரம் மிக்கவர்கள் அநியாயங்களில் ஈடுபடும் போது தயங்காமல் குரல் கொடுக்க வேண்டும், அதை எதிர்த்து பேச வேண்டும் என்பதில் அண்ணன் திரு சீமான் அவர்களாகட்டும் நானாகட்டும் எங்கள் இருவருக்கும் மாறுபட்ட கருத்து இருக்க முடியாது. அவர் அண்ணன் அவர்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல, ஏற்கனவே நான் அவரை விமர்சனம் செய்திருந்தாலும் கூட, ஒருத்தன் கவர்மெண்ட்டை எதிர்த்து கேள்வி கேட்குறான்றதுக்காக அவனை பிடிச்சி மீண்டும் மீண்டும் பல வழக்குகளை பதிவு செய்து உள்ளே போட்டு அரசாங்கத்துக்கு எதிராக எவனுமே பேசக்கூடாது என்பது போன்ற ஒரு அடக்குமுறையை இந்த அரசு ஏவி விட்டு வருகிறது, அதை நான் எதிர்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்ணன் திரு சீமான் அவர்கள் எனக்கு உள்ளே சொன்னார், வெளியில் இங்கே பதிவு செஞ்சது நீங்கள் பார்த்துருப்பீங்க, பேசுகிறத நிறுத்தாது, என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நீ பேசு, நீ என்னையும் விமர்சனம் பண்ண, அரசாங்கத்தை எதிர்த்து தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டு இருக்க வேண்டும், அவர்கள் தவறுகள் செய்யும்போது அதை எதிர்த்து நீங்கள் பேச வேண்டும். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தியோ எனக்கு தெரியாது சங்கர், உங்கள் அண்ணன் வந்து உன் பின்னாடி இருக்கிறன்றதை நீ நினச்சிக்க, தைரியமாக மனசில் படுறத துணிச்சலாக பேசு அப்படின்னு. நான் இதுக்கு மேலே நான் சொல்கிறேன், என் தம்பி அவர் வழியில் பயணிப்பார், நாங்கள் எங்கள் வழியில் பயணிப்போம், என் தம்பிக்காக நீங்கள் சங்கருக்காக குரல் கொடுத்துட்டேன் அப்படின்னு நீங்கள் பேசுங்க. எங்களை விமர்சித்த கிஷோர் கசாமி, தம்பி மாரிதாஸ், அவங்க கைதுக்கும் நான் கண்டிச்சிருக்கேன், அதை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. சார்ஜ் பொன்னையான்னு ஒரு அருள் தந்த கன்னியாகுமரியில், வீடு வீடுக்கு போய் மண்டிட்டு ஜெபம் பண்ணி சீமானுக்கு போட்டுறாதிங்க, பிஜேபி வந்துடும்னு சொன்ன அவரை இவங்க கைது பண்ணாங்க, திமுகவுக்கு போடுங்கன்னு சொன்னவரை, அந்த கைதையும் கண்டித்து நான் ஆதரவாக அவருக்காக நின்னேன். இது ஒரு மாண்பு, மனித மாண்பு, இது ஒரு ஜனநாயக கடமை, ஒரு ஒரு மக்களுக்காக நிற்கிறவனுடைய கடமை. நாளைக்கு எனக்கு ஒன்றுனால என் தம்பி பேசுவான், விட்டுற மாட்டான், அந்த மாதிரி தான் நீங்கள் பார்க்கணும். நாங்கள் வந்து சேர்ந்துட்டதுனால நீங்கள் அப்படின்னு நினைக்க வேணாம், அவர் பாதையில் நாங்கள் குறுக்கிட போகிறதில்ல, அவர் சுதந்திரமாக இயங்குவார், அவர் என்ன நினைக்கிறாரோ அதான் செய்வார், நாங்கள் நினைக்கமோ செய்வோம், காலம் வரும்போது எது மக்கள் நலனுக்கு சரியாக இருக்குமோ அதை இணைஞ்சு செய்வோம், அவ்வளோதான். அதில் போய் அதில் என்ன, நீங்கள் என்ன, நாங்கள் என்ன, நீங்கள் ரெண்டு பேருக்கும் பச்சை சோப்பு மஞ்சள் போய் ஏதாவது போய் வண்ணடிச்சு விட போறீங்களா? ஆதரவு இனி வரக்கூடிய காலங்களில் அவர் மீதான விமர்சனம் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். நானே அவனுக்கு சொல்லிட்டேனே, என் தம்பிட்ட பேசுன்னு சொல்லிட்டேன், இந்த மாதிரி நானே சொல்லிட்டேன், நீ என்னை என்னை விமர்சிக்கணுங்கிறத கூட நீ கொஞ்சமும் நிறுத்திக்கிறாத, நீ பேசு, ஒன்று இயல்புக்கு இரு, அப்படிலாம் கிடையாது. இப்போ இப்போ நீங்கள் வந்து இப்போ இப்போ நமக்கு ரொம்ப நெருக்கமான உறவினர்களெல்லாம் எல்லா கட்சியிலையும் இருப்பாங்க, அவங்க காயம்படுவாங்கங்கிறதா நம்ம கருத்தை நிறுத்திக்கிற முடியாது. இங்கே ஒன்று தான் இருக்குது தம்பி, சரி தவறு, எது சரியோ அதுதான் செய்யணும், தவறை எவன் செஞ்சாலும் தவறு, சரியை யார் செஞ்சாலும் நன்றி பாராட்டுதல், அப்படி தான் போகணும், அதானே சரியாக இருக்க முடியும். உங்கள் மேலே விமர்சனம் வைக்கக்கூடியவர்களும் இப்போ வந்து உங்களை தேடி வந்து உங்களை ஆதரித்து நிற்கக்கூடிய சூழ்நிலை வந்துருக்குது, இது வந்து அரசியல் ரீதியாக மாற்றமாக நீங்கள் பார்க்குறீங்களா? வருங்காலத்துலேயும் இந்த மாதிரி நிறைய பேர் அரசியல் விமர்சனம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை தம்பி, எளிய கோட்பாடு தான் சேகுவாரா சொன்னது, சரியானது வென்றே தீரும்,
நீங்க இந்த அற்ப விமர்சனங்களுக்கெல்லாம் தடுமாறிட்டீங்கன்னா நீங்க என்ன எப்படி வீரன் ஆயிடுவீங்க, நீங்க எப்படி என்னவா வெல்லுவீங்க? ஒன்றும் பண்ண முடியாது. பேசட்டும் பேசட்டும் சொல்லட்டும், நல்ல கருத்தா இருந்தா ஏற்போம். ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள் வரும்போது அதை விட அது ஒரு ஆலோசனையை எடுத்துக்கிட்டு போகணும். அந்த விமர்சனம் தவறா இருக்குதுன்னா கடந்துட்டு போகணும். இவ்வளவுதானே தம்பி, பாதையில கல் கிடக்குன்னா எடுத்து தூர நகர்த்தணும், இல்லைன்னா விலகி போகணும். ரெண்டு தானே செய்யணும். காலில் போய் எப்படி எத்திக்கிட்டு இருப்பீங்களா? அது ரொம்ப அறிவு இருக்கிற செயல் இல்லையே. திமுக எதிராக அரசியல் பேசக்கூடிய நபர்கள் எல்லாமே வந்து மறைமுகமா பாஜக உள்ளவர்களுக்கு உதவுறாங்கன்னு ஒரு விமர்சனம் வருது. எடப்பாடி ஐயா கூட்டணியில் இருக்கும்போது கூட பிஜேபி இவ்வளோ தூரம் வேலை செய்யலை. இவங்க தனிச்சு வென்று பிஜேபியை நாங்கள் எதிர்க்கிறோம், சனாதனத்தை எதிர்க்கிறோம், மதவாதத்துக்கு எதிர்க்கிறோம், அதுக்கு எதிரான கூட்டணி தான் முற்போக்கு கூட்டணி எல்லாம் சொல்லி இவங்க தான், இவங்க ஆட்சியில் தான் இவ்வளவு நடக்குது. ஆர்எஸ்எஸ் தலைவர் சொல்றார் 4000 கூட்டம் போட்டிருக்கோம், 400 இது போட்டிருக்கோம், அதை போட்டிருக்கோம், அப்படி இதெல்லாம் எங்கே நடக்குது? சாஸ்தா பல்கலைக்கழகத்தில் ஆக்கிரமிப்பு இருக்குன்னு தெரியுதுல்ல, ஏன் நீங்கள் அதை போய் எடுக்கல? ஆனால் அப்பாவி மக்கள் வீடு கட்டிட்டாங்க ஆக்கிரமிப்புன்னு இடிக்கிறீங்க. அவனாக கட்டினானா நீங்கள் ஆக்கிரமித்து அவனுக்கு வித்தியலாம் மனையா? என் தம்பிக்கு சொன்னது ஒன்று தான், முடி ஒரே முடிவு தான். எந்த சூழ்நிலையும் எந்த நெருக்கடி வந்தாலும் யார் என்ன செஞ்சாலும் உன்னுடைய கருத்தை சுதந்திரமாக வெளியிடுவதில் பின்னடைஞ்சிடக்கூடாது. அதுக்காக நீ வந்து முதல்ல தனியாளாக இருந்த, நான் எப்போ நீ என்னையே விமர்சித்தாலும் திட்டினாலும் நான் உன் பக்கத்தில் தான் இருப்பேன். என் மையன் வந்து என்ன என்ன குனிய சொல்லுவான், சின்ன பையன் இவ்வளோ தான் இருப்பான், குனிங்க பண்ணிட்டு ஓங்கி மிஞ்சல் அடிப்பான். இந்த இப்போ வருவான் பார், வந்து அடிப்பாப்பார். அது வந்து அது ஒரு செல்ல கோபம் தான். அது அப்பா அப்பாவை அடிக்கணும்னு நான் அடிக்கிறான் பிடிப்பேம்மா, எட்டாவது நான் குனிஞ்சதை மகன் கூப்பிட்றானே குனிஞ்சா டப்புன்னு ஒரு அடி அடிச்சுட்டு ஓடுவான். அது மாதிரி தான் எடுத்துக்கணும். இதை போய் இவ்வளவு பேசிட்டு இருக்காதிங்க. இவர் தம்பி பேசின விமர்சனம் நான் இதை விடலாம் விமர்சனத்தை தாங்கினவேன் பார்த்தவன் நான். ஏன்னா நீ இவெல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நாம் தமிழர் இயக்கத்தில் பயணித்த ராஜீவ் காந்திக்கு திமுகவில் மாணவர் அணி தலைவராக பதவி கொடுத்துருக்காங்க, புதிய பதவி உருவாக்கி மாணவர் அணி கொடுத்துருக்காங்க. எனக்கு பெருமையாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. என் தம்பிக்கு இவ்வளோ ஒரு பதவி என்னால் கிடச்சிருக்கு. ஏன்னா என் தம்பி பிரசன்னாவுக்கு கிடைக்காத பதவி அவர் கிடைக்குதுன்னா என்னால் தான். அதனால் எங்கிருந்தாலும் என் தம்பி நல்லா இருக்கட்டும், அவள் மகிழ்ச்சியாக இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும்.